Peppers Entertainment Television. Turn on the heat. அன்பு பெப்பர் ஸ்ரீ விநேயர்களுக்கு இனிய வணக்கம். நேயர்களை சிறகடிக்கும் மனசு என்ற இனிய நிகழ்ச்சியில் பல கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வரேன். அந்த வகையில் இன்றைக்கி பெரும்பாலும் பெண்களுக்கு குறிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது அவங்களுக்கு நம்ம ஒன்றுமே தேவையில்லாதவங்களா ஆயிட்டோமோ, நம்ம செய்கிறது எதுவுமே ஒரு முக்கியமான வேலை இல்லையோ, ஒருத்தருக்குமே நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு செய்திகள் அவங்களுடைய மனதுக்குள்ளே போகுது. எதனாலன்னா, அவங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் வந்து அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஒரு அழகான செய்தி எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஒரு 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 நாட்டை வந்து எந்த விதத்துலையாவது அவங்களோட இதை வந்து சீர்குலைக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து மூணு முக்கியமான விஷயம். ஒன்று, அங்கே இருக்கிற அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா, அங்கே இருக்கக்கூடிய ஆசான்கள், தலைமுறை தலைமுறையாக வழிகாட்டக்கூடியவர்கள், அந்த ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அவங்களெல்லாம் வந்து முக்கியமானவங்களெல்லாம் வந்து நம்ம கேவலப்படுத்துறது. அவங்களெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு அவங்க சொல்லித்தர பிலீஃப்ஸோ, அவங்க சொல்லித்தர குறிக்கோள்களோ, இல்லை ஒரு படிப்பினைகளோ எல்லாமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி விவேகவாதத்துக்கும் தர்க்கத்துக்கும் கொண்டு போயிட்டு, இதெல்லாம் ஒரு நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பண்பாட்டை உடைப்பது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் அந்த குடும்பம் அப்படிங்கிறதே வந்து பெரிய விஷயமாக, அது நல்ல நல்ல ஒரு கட்டமைப்போடு இருப்பதில் வந்து பெரிதளவு பெண்களுக்கு ஒரு ரோல் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த பெண்களை வந்து நம்ம கேவலப்படுத்தும் பொழுது, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு இரண்டாம் பட்சமான பெண்கள், வெளியில் போய் வேலை செய்து சம்பாதிக்கிறவங்க தான் ரொம்ப வசதியானவங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம போதனை பண்ணும் பொழுது, ஏன்னா நம்ம எங்கேயோ வந்து பெண் விடுதலை அப்படிங்கிறது நம்ம நாட்டில் தேவைப்பட்டது. ஆனால் அந்த பெண் விடுதலை, பெண் உரிமையில் வந்து ஒரு பெண்ணை எப்படி மதிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம உணர்த்தாமல், படிக்க வேண்டும், வேலைக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெண் விடுதலை மாதிரி முன்னேற்றம் மாதிரியும் நாம் புரிந்து கொண்டது செயல்படுத்தியது. ஏன்னா அடுத்தது மூன்றாவது விஷயம் வந்து கல்வி முறை. இந்த கல்வி முறை அப்படிங்கிறதுல வந்து பல விதமான குழப்பங்கள் நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது, நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா கல்வியே வந்து நமக்கு வாழ்க்கையில் அடிப்படையில் நம்மளுக்கு தேவையான ஒரு பொருளை ஈட்டுவதற்கும், நம்மளுடைய திறமைகளை செயல்படுத்துவதற்கும், நம்மளுடைய வாழ்க்கை மற்றவர்களுடைய அனுசரித்து வாழ்ந்து செல்வதற்கும் தான். ஏன்னா எந்த ஒரு ஆயர்கலைகள் அறுபத்தினாலுமே வந்து கல்வியில் தான் வரும். ஆனால் இன்றைக்கி அதையெல்லாம் நம்ம வந்து கல்வின்னு நம்ம மதிக்கிறது கூட கிடையாது. ஆனால் இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் அப்படிங்கிறது மட்டுமே கல்வி அப்படிங்கிற மாதிரி ஒரு திணிக்கப்பட்டுருச்சு. அது ஒரு காலத்தின் கட்டாயமாகவும் இருந்தது, இன்னமும் இருக்கிறது. ஆனால் எல்லாருமே விஞ்ஞானம் படிச்சுட்டு இருந்தா அப்போ மற்ற கலைகள், மற்ற துறைகள்லாம் யார் தான் வந்து செய்வாங்க? இதில் தான் வந்து சரியான ஒரு புரிதல் நமக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி திணிக்கப்பட்ட கருத்துகள்னால என்ன ஆயிடுறதுன்னா, பெரிதளவில் ஒரே இடத்துக்கே ஒரு போட்டி, மற்ற இடத்துலலாம் பாதி இடத்துல காலி இடம், இந்த மாதிரி எல்லாம் அறக்க பறக்க இருப்பதுனால பல நேரங்களில் பல குடும்பங்களில் ஒரு குழப்பங்கள் வருது. இதில் இன்னைக்கு வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பங்களில் பெண்களுடைய நிலை அப்படிங்கிறத பொறுத்தும், பெண்களுக்கு குறிப்பாக அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக்கப்படுகிறது. ஏன்னா இன்னைக்கு வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் ஒரு விதமான பிரச்சனைகள், அவங்கள வந்து எப்பப்பார் கண்ட்ரோல் பண்ணுறது, வீட்டில் ஒரு மாமியார் இருந்தால் அவங்க வந்து ஒரு அவங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறது, அவங்கள குறை சொல்லிகிட்டே இருக்கிறது, அவங்கள குற்றம் சொல்லிகிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது அவங்களுக்கு என்னடா செய்யறதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, வீட்டிலேருந்து எப்படி தப்பிச்சு போகிறதுன்னு வழியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோன்றுறது. அதே மாதிரி கணவன்மார்களும் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய வியாபாரம் காரணமாக, வேலை நிமித்தமாக காலையில் 7 மணி போயிட்டு நைட்டு சில பேர் 11 மணி கூட வரவங்க இருப்பாங்க, சில பேர் லஞ்சு கூட அவங்க வந்து வரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பெரிய அளவில் வெளியிலேயே இருக்கிறவங்களுக்கு இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு தொடர்பே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்கள்லையும் இவங்க தனியாக ஒரு இடத்துக்கு போகக்கூடாது, தனியாக யார்கிட்டையும் பேசக்கூடாது, வெளியில் இருக்கிறவங்க கிட்ட பேசக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் கண்டிஷன்ஸ் எல்லாம் போடும் பொழுது ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரே பந்தம் கிடைத்தவுடன் இன்னைக்கு பல குடும்பங்களில் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பெண் எப்படி சிரிக்க வேண்டும், எப்படி உடை அணிய வேண்டும், எப்படி மற்றவங்களோட பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் அப்படின்னு, ஒன்று ஒன்றுத்தையும் என்ன சாப்பிட வேண்டும்,
இப்படி ஒன்று ஒன்றுத்துலேயும் வந்து மற்றவங்களை கேட்டே செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாக்கக்கூடிய நிலை. அந்த மாதிரி நிலையில் ஒரு பெண் இருந்தால்னா, அந்த பெண் சப்போஸ் அந்த நிலை எனக்கே ஏற்படுமானால் நிச்சயமாக எனக்கு கூட மன அழுத்தம் வந்துடும். எவ்வளோ பெரிய மனநல டாக்டர்ஸ் இருந்தால் கூட அவங்களுக்கு கூட அந்த நிலை வரும். ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க. நம்மளோட சுயம் வந்து நம்மளை நாமவே இருக்க முடியல அப்படிங்கிற பொழுது அது ஒரு பெரிய ஒரு இயலாமையை கொண்டு வந்து விட்டுடும், ஒரு வாய்ஸ்லெஸ்னஸ் அப்படின்ட்டு. சரி, இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கக்கூடிய பெண்கள், ஆனால் எனக்கு தெரிந்து பல பெண்கள் வந்து அந்த மாதிரி சூழ்நிலையிலும் ரொம்ப அருமையாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியல அவங்க ரொம்ப அருமையாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு. ஏன்னா அதை வந்து நான் நிச்சயமாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். எத்தனையோ மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும் பொழுது இந்த ஒரே காரணத்துக்காக டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த பெண்களை நம்ம கேட்கும் பொழுது, சரி உங்களுக்கு இதை தவிர வேற என்ன மன குறை இருக்கு அப்படின்னா, உங்கள் கணவர் வந்து வீட்டை நல்லா பராமரிக்கிறாங்க, நல்லா கொடுக்குறாங்க, காசெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. சரி, உங்களுக்கு வீட்டுக்குள்ள மற்ற எல்லா பொருளும் எல்லாம் அதெல்லாம் எல்லாமே இருக்குங்க, வேற ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உபதாரங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஸோ உங்களோட தாம்பத்திய உறவு எப்படி இருக்குன்னா அது நல்லா சிறப்பாக தான் இருக்காது, பிரச்சனை இல்லை. ஸோ இப்படி வந்து சில பெரிய விஷயங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவங்களுடைய உரிமைகளை செயல்படுத்த முடியாமல் கண்ட்ரோலிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்பொழுது உளவியல் பிரச்சனையே கிடையாது, இது வாழ்க்கை பிரச்சனை. இது வந்து ரெண்டு பர்சனாலிட்டிஸ்க்கான டிஃபரன்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் இருக்குது, அதில் வந்து அவங்க கம்பேட்டபிலிட்டி கொண்டு வர முடியல. சரி, இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை மாட்டிக்கிட்டாக்கா என்ன தான் செய்ய முடியும்? இப்போதான் வந்து ஒரு பெரிய க்வெஸ்சன் வருது. இந்த ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய சவால்கள் பார்த்தீங்கன்னா வேறுபட்டுட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான குடும்ப தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளை எப்படி சந்தோஷமாக கடத்துவது அப்படிங்கிறது தான் அவங்களோட பெரிய ஒரு கேள்விக்குறி. ஸோ இந்த நேரத்தில் இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா சில விஷயங்கள் நீங்கள் கடைப்பிடித்து பாருங்கள். அதாவது இன்டிமேட் லவ் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு ஃப்ளாஸ் இருக்குது, ஒரு டிஃபெக்டிவ்ஸ் இருக்குது, அந்தரங்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் கிடைக்கல. ஸோ இதுக்கு வந்து பெரிதளவில் ஒரு காம்பன்சேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட் லவ். அந்த காலத்துலலாம் குழந்தைகளை வந்து பராமரிப்பதில் பெற்றோர்கள் ரொம்ப கவனம் செலுத்திட்டே இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்சஸ் ஏற்படும் போது அது ஒரு பெரிதளவு அவங்களுக்கு வந்து மன கஷ்டத்தை தரலை. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி குழந்தைகளும் வந்து சில நேரத்தில் வந்து ஒத்துழைக்காத பொழுது, குழந்தைகளுடையும் நம்ம வந்து பாண்டிங் டெவலப் பண்ணிக்காத பொழுது, அப்போ தான் வந்து அவங்களுக்கு பெரிதளவில் ஒரு வேக்கன்ஸ், ஒரு வெற்றிடம் அவங்களுடைய மனசில் வந்து தோண ஆரம்பிச்சிடும், நம்ம யாருக்குமே தேவையில்லாத போயிட்டோமோ அப்படின்னுட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் சப்போஸ் வெளியில் வேலைக்கு போகிற பெண்களுக்கு வந்து என்னென்னா அந்த தான் அப்படிங்கிற ஒரு சுயம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது ஒரு வேலை செய்யறதுக்கு அதுக்கெல்லாம். ஸோ அதில் பெரிதளவில் நல்ல நாட்டத்தோடு ஈடுபடும் பொழுது இதில் ஏற்படக்கூடிய அந்த ஏக்கங்கள் இதில் வந்து டைவர்ட் ஆகிடும். இதை தான் வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன்னா ஒவ்வொரு சமயத்துலேயும் நமக்குள்ளேயே வந்து நம்மளோட ஈகோ வந்து சில தற்காப்பு செயல்கள் செய்யும் நம்மளை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த டைவர்ட்டிங் டெக்னிக் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அது வந்து இட் இஸ் அ பாசிட்டிவ் வே. அதை மாதிரி செய்யாத நம்ம வந்து ஒரு முயற்சியும் செய்யாமல் நம்ம வந்து ஒரு ஹாபீஸ் டெவலப் பண்ணிக்காமல் நியூ லேர்னிங் எதுவும் பண்ணிக்காமல் அந்த எதுலேயுமே நம்ம வந்து கவனத்தை செலுத்தி அதுலேருந்து நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கவனிக்காமல் நம்ம வந்து நம்மளை பராமரித்து கொள்ளாத பொழுது நிச்சயமாக எவ்வளோ மெடிசன் கொடுத்தாலும் சரி, எவ்வளோ கவுன்சிலிங் கொடுத்தாலும் சரி, அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறதுலேருந்து வெளியில் வர முடியாது. சரி நேயர்களே, இதை பற்றி நான் இன்னும் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடியோட நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.